ஏய் குணா இங்க வா இவனுக்கு தேவைன்னா நம்மள கூப்பிடுவான் என்ன சார் என்ன சாரா நீ என் ஃப்ரெண்டடா உட்காரா உட்கார் நம்ம எடிட்டர் கூட ஒரு பொண்ணு வந்தது அது யாரு என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும் நானும் உன் கூட தான் இருக்கேன் என்னவா இருக்கும் ஒருவேளை அவரோட பொண்ணா இருக்குமோ சாச்சே இருக்காது அந்த ஆளுடைய கலருக்கும் இந்த பொண்ணுடைய கலருக்கும் மேட்சே ஆகலையே இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம புதுசா சேனல் ஆரம்பிக்கிறோம்ல அதுக்கு காம்பேர் பண்ண வந்திருப்பா சாச்சே அவருடைய பொண்ணே தான் நீயே கேள்வி கேக்குற நீயே பதில் சொல்ற இடையில நான் எதுக்கு நீ சொல்றதுக்குள்ள நான் தலையாட்டு இருக்கா அதுக்கு வேற ஆள பாரு ஹலோ சார் சார் தவந்துட்டேன் சார் The office interior decoration அத்தனையும் என்னுடைய பிரைன்ல உதிச்ச ஐடியா எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் கம் இன் பிரபாகர் இவங்க தெரியும் சார் தெரியுமா எப்படி பார்த்தாலே தெரியுது சார் பார்த்தாவே தெரியுதா எப்படி சார் இவங்க உங்க ஒயிட் கலர் தானே கரெக்டா என்னைய குழப்பறேன் சார் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன் இவங்க உங்க பொண்ணு தானே எவன் சொன்னான் அப்படி எவன் சொன்னான் பி சீரியஸ் இந்த காமெடி கிமெடி தான் பண்ண கூடாது இங்க நான் எடிட்டர் நீ எடிட்டர் நீங்க தான் சார் அது எனக்கு தெரியாம இவனால வேலை பாக்குறேன் அது எனக்கு தெரியாதுங்க சார் உண்மையிலேயே இவங்க யார் தெரியுமா நீங்க அத சொல்லவே இல்லீங்களே சார் நீ எங்க சொல்ல விட்ட நீ எங்க சொல்ல விட்ட சொல்ல வந்ததே மரக்கடிக்க வச்சிட்டீய ஆ ஆங்கந்தம் இவங்க என் பொண்ணு மாதிரி பா அத தான சார் நான் முன்னாடியே சொன்னேன் காமெடி பண்ணாத இவங்க நியூ அப்பாயின்ட்மென்ட் இனிமே இவங்க தான் நம்ம ஆபீஸ்க்கு சீஃப் ஓகே பேரு மகேஷ் ஹலோ லோக் பிரபாகர் இனிமே இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நீங்க நடக்கணும் நம்ம பிரஸ் உடைய நல்ல நேம் நீங்க ரெண்டு பேரும் தான் காப்பாத்தணும் காப்பாத்திடலாம் சார் ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ சார் மேடம் வாங்க மேடம் சார் அப்ப நான் வரேன் சார் உங்க பேர் என்ன சொன்னீங்க பிரபா என்ன லேடிஸ் பேர் மாதிரி இருக்கு உங்க பேர் மட்டும் மகேஷ்னு சொல்லிட்டு ஜென்ஸ் பேர் வெச்சுக்கலாம் ஹலோ என் பேர் மகேஸ்வரி மகேஷ் என்ன ஷார்ட்டா கூப்பிடுங்க அதே மாதிரி தான் என் பேர் பிரபா பிரபா என்னும் பிரபாகரன் சரி வேலை பாப்பமா பார்க்கலாமே மன்மோகன் சிங் 5 நாள் சுற்றுப்பயணமாக சீன தலைநகரம் பெய்ஜிங் செல்கிறார் மறைந்த விவசாய விஞ்ஞானி திரு பழனிசாமி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது ஜனாதிபதி மாளிகையில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது போட்டு நகையில அடமான வச்சிட்டு வந்தீங்களா கண்டிப்பா சீட் கிடைக்குமா ஏய் கத்தாதே எப்படி சீட் கிடைச்சிருக்கு ஏன் காலேஜுக்கு வர சொல்லாம அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்றாங்க ஜிலன்ஸ் ஐடி ரைடுக்கு வேந்துகிட்டு இங்க வர சொல்லி இருக்காங்க என்ன இந்த காலேஜ்ல கொஞ்சம் ரேட் அதிகம் இருந்தாலும் இந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சா பெரிய விஷயம் அதனால தான் சொத்து பத்தல வித்து காசை கொண்டு வந்திருக்கேன் யார் நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார் நான் நம்ம ஸ்கூல்ல தான் சார் படிக்கிறேன் ஒரு வாரமா ஸ்கூலுக்கு போவாதனால பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வா அது வரைக்கும் ஸ்கூலுக்கு வராதுன்னு ஹெச்எம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் சார் உங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா ஃபாரின் போயிருக்காங்க சார் அதான் எங்க தாத்தாவை கூட்டிட்டு வந்திருக்கேன் சார் நான் ரிட்டையர்ட் ஐஜி சாரா பார்க்கணும் சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இதோ வந்துடுறேன் மெடிக்கலுக்கு 50 போகுது பார்த்து முடிச்சிடலாம் சார் எஸ் நேர்ல வாங்க பார்த்து முடிச்சிடலாம் ஸ்கூல் மேட்டர் அவங்கள பாக்க ஒருத்தர் வந்திருக்காங்க சார் யோ காலேஜ் மேட்டர் டீல் பண்ணும்போது ஸ்கூல் மேட்டர் ஏன் கொண்டு வந்த போய் பார்க்க முடிய சொல்லு போ ஓகே சார்
யோ இப்பதான் கார பார்த்தேன் அவர் ரிட்டையர்ட் ஐஜியா இருக்காரு எதுக்கு யூஸ் ஆகும் வர சொல்லு சார் உள்ள கூப்பிடுறாங்க சார் உங்களை தேவியா வாங்கயா சரி வாங்க சார் உட்காருங்க இந்த பக்கம் வாங்கயா ஐயா இவ்வளவு சிரமப்பட்டு வரணும்மா ஒரு போன் செஞ்சிருக்கலாமே உங்க மாதிரி பெரிய மனுஷங்களை நேர்ல சந்திக்கிறது நல்லதுதானே கல்வி தந்தே கல்வி தந்தேன்னு உங்களை எல்லாரும் சொல்றாங்களே கல்விக்காக இதுவரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா தேசிய கீதம் எழுதினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தமிழ்தாய் வாழ்த்து எழுதினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமா என்ன படிச்சிருக்கீங்க WMA WMAனா மாமாவா கல்விய காசுக்காக விக்கிற மாமாடா நீ யோ மரியாதை மரியாதை நீ நடத்துற கல்லூரியில கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் கிட்னாப் ரேப் கிட்னி திருடுனு இந்த கோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் என்ன ரேட் யோ ரிட்டையர்ட் ஐஜி உனக்கு மரியாதை கொடுத்து உட்கார வச்சு பேசுறா என்னனுமா பேசுற நான் யாருன்னு தெரியதா பழனிசாமி எந்த பழனிசாமி பாரத ரத்னா பழனிசாமி உன்னோட கூட்டாளிகள்ல ஒருத்தன் அதான் டெப்டி கலெக்டர் முரளிதரன் கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான் நியூஸ் எல்லாம் வந்தது இல்ல அது ஆக்சிடென்ட் இல்ல மர்டர் திட்டமிட்ட கொலை நான் தான் செஞ்சேன் இப்போ டைம் என்ன 11:40 11:45க்கு நீ சாக போற சாக போற டைம் முன்னாடியே தெரிஞ்ச ஆளு நீதான் சார் பிஸியா இருக்காரு மார்க் என்ன சொல்லுங்க நோட் பண்ணிக்கிறேன் சார் போன காரியம் எல்லாம் முடிஞ்சதா சார் முடிஞ்சது கச்சிதமா முடிஞ்சது வாங்க சொல்லுங்க சார் சார் கரஸ்பாண்டர் ராஜேந்திரன் ரிப்போர்ட் ஆ ரெடியா இருக்கு சார் நர்ஸ் அந்த ரிப்போர்ட் எடுங்க நீங்க சந்தேகப்படுற மாதிரி இது கொலை தான் சார் ஆ இதல பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் அண்ட் கெமிக்கல் ரிப்போர்ட் பிரகாரம் இது பக்கா மர்டர் சார் கைத்தால கழுத்தறுக்கி கொண்டு அவர் தற்கொலை பண்ண மாதிரி தொங்க விட்டுருக்காங்க கொலை பண்றதுக்கு முன்னால அவர் முகத்துல மயக்க மருந்து கலந்த ஸ்ப்ரே அடிச்சிருக்கிறத பாக்கும்போது அத ஒரு சாதாரண ஆள் செஞ்ச மாதிரி எனக்கு தோணல என்ன ஃபைல் மெயின்டெய்ன் பண்ணிருக்கீங்க நியூஸ் கலெக்ஷன்ல ரொம்ப பவரா இருக்கு இப்படி இருந்தா எப்படி அதிகாரம் பண்ண இடத்துல ஏது நல்ல புரோகிராம ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம மீடியாவுக்கு நிறைய அட்வர்டைசிங் கிடைக்கும் ஓகே இரு இரு இதே மாதிரி என் முன்னாடி உன்னை கைக்கட்டி நிற்க வைக்கிறேன் ஹலோ என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் பாட்டு வரீங்க போகிறீங்க இந்த ஃபைலை பார்த்தீங்களா ஒரு ரிப்போர்ட்டும் உருப்படி இல்லை இதுக்காக நான் உங்களை சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன் இதை பாருங்க ஒழுங்காக வேலையை பார்க்கறது வந்து பாருங்க இல்லைனா போங்க ஹலோ என்ன பகல்லே ட்ரீமா இல்லை இல்லை கம் ஹியர் ஹலோ மேடம் இன்னைக்கு மார்னிங் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இதை நல்லா பாருங்க அதுவும் இல்லாமல் இந்த சைடில் கூட ஒரு சாரி சாரி இல்லை நான் இதை தான் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வழிகிறான் இல்ல அந்த நியூஸ் பத்தின உங்களுக்கு தெரியும் ஆமா குட் மார்னிங் மேடம் 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 அதிகாரம் ஏறிக்கிட்டே போகுது என்ன மச்சி இதுவரைக்கும் இந்த ஆபீஸே ஆட்டி படைச்சிட்டு இருந்த ஆனா அவ என்ட்ரிக்கு பிறகு உனக்கே எண்டு கார்டு போட்டுருவாங்க போல இருக்கே எனக்கு எண்டு கார்டு அவளை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவளை எப்படி வேலையை விட்டு அனுப்புறேன்னு பாரு
ஐயா நல்லா தூங்கு உன் அதிகாரத்துக்கு நான் ஆப்பு வைக்கிறேன் சிகரெட் புகைப்பது சரியா தவறா? ஏமா, இந்த பழக்கம் உனக்கு இருக்குறது என்கிட்ட நீ சொல்லவே இல்லையா? சார், அது நான் இல்ல. பின்ன என்ன நானா? ஆ, மாட்ட வெச்சிட்டல்ல. இது உன் போட்டோ தானே? இது உன் வாய் தானே? நீ பிடிக்காம சிகரெட் எப்படி உன் வாய்க்குள்ள வந்தது? சார், கரெக்ட்டா கேட்டிங்க. நான் யாரு? எடிட்டர். ஆ Sir, this is cheating, sir. இல்லையே, graphics மாதிரி தெரியலையே, original எடுத்த மாதிரி தெரியுது. இங்க பார், உனக்கு பழக்கம் இருந்தா பேசாம ஒத்துக்கோ. நான் தப்பா நினைக்க மாட்டேன், ஆனா கேன்சர் வரும். சார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது பிரபாகர் செஞ்ச வேலை. நீங்க நம்மனா நம்புங்க, நம்பட்டி போங்க. என்னய்யா இவ இப்படி கோச்சிட்டு போற? அது அவகிட்ட கேட்காம என்கிட்ட கேட்டா? இல்ல, நீ ஏதாவது ஸ்கிரீன் ப்ளே பண்ணிருப்பியோ. என்ன போய் இப்படி கேட்டுட்டீங்களே சார், என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, இதுக்கு போய் ஏப்பா இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்ற? போதும் சார், போதும். இன்னைக்கு வந்தீங்கல நீங்க நம்பறீங்க, 10 வருஷம் 10 வருஷம் இந்த சேனலுக்காக உங்களுக்காக நாயா மாட கொசுவா எப்படி எல்லாம் உழைச்சிருக்கேன் அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களே சார். போதும் சார், போதும். 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10000 ரூபாய்க்கு நடிக்கிறேன். நீ பாக்குறதுக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி தான் இருக்கற. அண்ணா, ஏதாவது செஞ்சிருப்ப? இது மேல சத்தியமா சொல்றேன் சார், நான் பண்ணல சார். என்ன நம்புங்க. நம்புறேன். எனக்கு தானே? உங்களுக்கு தான் சார், இது உங்களுக்கே தான் சார், எடுத்துக்கோங்க. எனக்கு தெரியும் சார், இந்த பிராண்ட் நீங்க குடிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் என்ன, கொஞ்சம் காஸ்ட்லி. இட்ஸ் ஓகே. பிரபாகர், நீ சொன்னதை நான் அப்படியே நம்புறேன். தேங்க் யூ சார், தேங்க் யூ சார, தேங்க் யூ. ஆனா அந்த பொண்ணு தம் அடிச்சான்னு சொன்ன பாத்தியா, அத நம்ப மாட்டேன். நம்பல இல்லங்க சார், நம்பல இல்ல. சரி, அப்ப திருப்பி கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு திருப்பி கேட்க கூடாது. உனக்கு மாசம் மாசம் சம்பளம் தரணும், நான் திருப்பி கேட்கலாம். யூ கேன் கோ, கோ பை கோ. போதுங்க, இதுக்கு மேல போக முடியாதுங்க. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க கேட்கலனால நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். நாங்க இங்க லஞ்ச் எல்லாம் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். நான் மூலம் ஷேர் பண்ணிக்கலாமா? நான் யாரோடய எதையும் ஷேர் பண்ண மாட்டேன். ஓகே, கல்யாணம் பண்ணா எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஹலோ, நில்லுங்க. மகேஷ், மகேஸ்வரி, அட நில்லுங்க அண்ணா. நான் என்ன உங்ககிட்ட ஐலவியா சொல்லிட்டேன், இப்படி கோச்சிக்கிறீங்க? எனக்கு கூட்டமேடையில் நின்று என் மனதை தலைமை கொண்டாய்.
ஈடுபட்டு என் உயிரில் கல்லறிந்தாய் வாலிபனன் உடலன்னை வாட்டியே தீயிட்டாய் தாய் 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 கல்லறிந்தாய் வாலிபனன் உடல் தன்னை வாட்டியே தீயிட்டாய்